ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் 6th Term 1 Part 3. ஸோ ரெண்டு பார்ட் இதுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதை அப்படியே பாருங்கள், கண்டினியூஷனாக பார்க்கலாம். ஸோ 6th Term 1 Part 3 L1 வளர் தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு உரைநடை மாதிரிங்க இது. ஸோ என்ன ஒரு ஒரு லைன் முதற்கொண்டு எல்லாமே முக்கியம். க்வெஷ்சன் வந்து எந்த லைன்லேருந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். அதுவும் அவங்க ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த கலர் இருக்குல்ல, ஸோ அந்த கலர், அந்த ரோஸ் ரெட் கலரில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் அப்படி பார்க்கலாம். மனித இனம் பரிமாண வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. ஓகேவா? ஸோ மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. ஸோ மொழி மட்டும்தானே நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுது மற்ற உயிரினங்கள்கிட்ட இருந்தையும் நம்மக்கிட்ட இருந்தோம். ஸோ பேசுகிறதுக்கு ரொம்ப மொழி தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் உலகத்தில் கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் இந்த ரெண்டையுமே வந்து கொண்டுள்ளது வந்து ஒரு சில மொழிகள் மட்டும்தான். 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உலகத்தில் இருக்குது. ஸோ இதில் இந்த பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் கொண்டதில் ஒரு சிலது தான். அதில் மிகவும் சூப்பரான செம்மைமிக்க மொழி அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழ் மொழி. ஸோ தமிழ் மொழி செம்மொழி அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை கொண்டவை. இந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜோடைய சிறப்பம்சங்களை சொல்கிறாங்க. இதில் உலகத்தில் டோட்டலாக எத்தனை மொழிக்கு மேலே இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 6000 அப்படின்றது. ஸோ அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தமிழ் மொழியை வேறு என்ன என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு செம்மொழி அப்படின்றது. அடுத்தது, பல மொழிகள் கற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா பாரதியார். ஸோ பாரதியார் தான் பல மொழிகள் கற்றிருக்கிறாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரெண்டு இருக்குது. பல மொழிகள் கற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்பதை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார். ஏன்னா பாரதியார் பல மொழிகள் கற்றிருக்கிறாரு. அதனால் பல மொழிகளில் இல்லாத சிறப்பம்சம் தமிழ் மொழியில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அடுத்து, மூத்த மொழி. ஸோ மூத்த மொழி அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா தமிழை தான் சொல்கிறாங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கிறத யார் சொன்னா அப்படின்னா இதை சொன்னதும் பாரதியார் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னது யாருனா பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாயின்னு சொன்னதும் பாரதியார் தான். ஸோ அடுத்து, சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். ஓகேவா? ரோடு இருக்குல்ல, ரோடு தோன்றதுக்கு, ரோடு போட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்திருக்கும். டிராஃபிக் லைட்ஸ், ரெட்டு க்ரீன் சிக்னல்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி இலக்கியம் தோன்றிய பிறகே அதுக்கான இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இலக்கியம் அது எப்படி வேணால் இருக்கட்டும், ஒரு கவிதைகளாக இருக்கட்டும், ஒரு ஒரு செய்யுளாக இருக்கட்டும், ஒரு உரைநடையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த இலக்கியமாக வேணால் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அந்த இலக்கியம் தோன்றதுக்கு அப்புறம்தான் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எது ஃபஸ்ட்டில் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இலக்கியம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். ரெண்டாவது தான் இலக்கணம் வந்திருக்கும். இலக்கணம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கணும், எது இருக்கணும்ன்ட்டு. அதனால தான் அதுக்கு சாலை கூட ஒரு ஒப்பீடு காட்டுறாங்க. முதல்ல ரோடு போட்டிருப்பாங்க, அந்த ரோடு போட்டதுக்கு அப்புறம் தான் டிராஃபிக் லைட்ஸ், ரூல்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. க்ரீன் கலர் வந்தால் இப்படி போகணும், அப்படி போகணும், அப்படி அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து எது கூட மேட்ச் பண்ணுறாங்கன்னா தொல்காப்பியத்தை கூட மேட்ச் பண்ணுறாங்க. தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். ஓகேவா? ஸோ டேஷ் மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் இலக்கண நூலா இலக்கிய நூலான்னு கேட்டாங்கன்னா இலக்கண நூல். அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்படி எழுதணும், அப்படி எழுதணும், இந்த விதிகள் இருக்கணும், அப்படி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறது தான் இலக்கண நூல். தமிழில் இலக்கிய நூல்கள் முன்னதாகவே இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதுக்கு முன்னாடி இலக்கியம்லாம் இருந்திருக்கணும். இலக்கியம் இருந்திருந்தால் தானே அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதுறதுக்காக தொல்காப்பியம் வந்திருக்கும். அப்போது தமிழ் ஒரு தொன்மையான மொழி தான் அப்படிங்கிறத இது மூலமா சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது, எளிய மொழி. தமிழ் வந்து தொன்மையான மொழி மட்டும் இல்லை, அது ஒரு எளிய மொழி. பேசுகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர்மெய் எழுத்துக்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், இதனுடைய ஒலிக்கிற தன்மையாகட்டும், இது எல்லாமே எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, ஆ கூட்டல் மூ கூட்டல் தூ ஈக்குவல் டு அமுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிது, எழுதுறதுக்கும் ரொம்ப எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வளஞ்சுழி தமிழ் எழுத்துக்களில், இது கேள்வியாக கேட்பாங்க, தமிழ் எழுத்துக்களில் முக்கால்வாசி எழுத்துக்கள் எதுவாக இருக்குது அப்படின்னா வளஞ்சுழி எழுத்துக்கள். ஆப்ஷனில் வளஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள் கேட்பாங்க, நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது. பெரும்பான்மையான தமிழ் எழுத்துக்கள் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே இருக்கின்றன. வளஞ்சுழி எழுத்துக்கள்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் அ ஏ ஔ நா ஞ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்ட்டு டா யா ரா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வளஞ்சுழி எழுத்துக்கள், ஸோ வளஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஆ உள்ள ஏரோ மார்க் வருதுல்ல, அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து, அதாவது கிளாக் சுற்றுதில்ல, கடிகாரம் முள் சுற்றுதில்ல, அந்த மாதிரி அப்படியே அழகாக சுற்றிக்கிட்டு இப்படி வருதுல்ல, அதுதான் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். வலது பக்கமாக வருதுல்ல, அதுதான் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வளஞ்சுழி எழுத்துக்கள். அதுக்கப்புறம் இடஞ்சுழி எழுத்துக்கள். இடஞ்சுழி எழுத்துக்கள்னால் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ நம்ம கிளாக் வைஸ் பார்த்தது வந்து அழகாக கடிகார முள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும்ல, அதுதான் கிளாக் வைஸு. ஆன்டி கிளாக் வைஸ்னால் அதே கடிகார முள் ரிவர்ஸில் சுற்றினா எப்படி இருக்கும், இடது பக்கமாக சுற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ரைட் சைடு சுற்றினா அது வந்து வளஞ்சுழி, இடது பக்கமாக லெஃப்ட் சைடு சுற்றினா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா இடஞ்சுழி. ஸோ இப்போ இந்த டாவில் பாருங்கள், டா எப்படி வருது, கீழே வந்து இப்படி போய் இப்படி தான் வருது. அதே இந்த இடஞ்சுழி எழுத்துக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யா வருது, யாக்கும் அந்த மாதிரி தான். நீங்கள் அந்த ஆரோ மார்க் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான், கீழே வந்து இப்படி போகும். ஆனால் நீங்கள் ஆ போகும்பொழுது அந்த மாதிரி வரல, ரைட் சைட்லேயே போகிற மாதிரி வந்ததில்ல. ஸோ அதனால தான் ஆன்டி கிளாக் வைஸை வந்து இதை இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது முக்கியமாக இந்த டேபிளர் காலமில் எது இதிலெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டேபிளர் காலத்தில் இருந்தாலுமே அதை நீங்கள் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. சொல்லு, ஒரு மூணு சொல் இருக்குங்க, அந்த மூணு சொல் என்னென்னா தமிழ், தமிழ்நாடு, தமிழன். இந்த மூணு சொல்லுமே வந்து எதில் இருந்திருக்கு ஆதி காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்தில் இருந்திருக்கு, தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் சிலப்பதிகாரத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழன் அப்படிங்கிறதுல தேவாரத்தில் இருந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் இருக்குது, தமிழனில் வந்து தேவாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்தில் இருக்குது. எந்த இதில் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேற்கோள் காட்டியிருக்காங்க, தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே அப்படிங்கிறதுல தமிழன், தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இருந்திருக்கு, அதுக்கு மேற்கோள் எப்படி காட்டியிருக்காங்கன்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்ட்டு தமிழ்நாடு வார்த்தை வந்து சிலப்பதிகாரத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழன் அப்படிங்கிற வார்த்தை தேவாரத்தில் இருந்திருக்கு, அதை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழன் கண்டாய் அப்படின்னு மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா தமிழ் எதில் இருந்திருக்குன்னா தொல்காப்பியம், தமிழ்நாடு எது இதில் இருந்திருக்குன்னா சிலப்பதிகாரம், தமிழன் எதில் இருந்திருக்குன்னா தேவாரத்தில் இருந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது சீர்மை மொழி. ஸோ சீர்மை மொழி அப்படின்னா ஒரு ஒழுங்கு முறையை வந்து குறிக்கிறது தான் வந்து சீர்மை மொழி. உயர்திணை அக்ரிணை அப்படின்னு ரெண்டு டைப், திணைகள் மொத்தம் ரெண்டு டைப்புங்க, உயர்திணை அக்ரிணை. உயர்திணையோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தாழ்த்திணை அப்படின்னு சொல்லணும். ஸோ உயர், உயர்வு, தாழ்வு, தாழ்வு, உயர்வு, இதுதான் எதிர்ச்சொல். ஆனால் அப்படி சொல்லாமல் உயர்திணைக்கு எதிர்ச்சொல்லாக தாழ்வு திணை அப்படின்னு சொல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. அது அக்ரிணை அப்படின்னா அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஒழுங்குமுறையை வச்சு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். அதனால தான் இதை சீர்மை மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உயர்வுனா தாழ்வுன்னு தானே சொல்லணும், தாழ்வுன்ற வார்த்தையை கூட சொல்லாமல் உயர்வு இல்லாத அப்படின்றத நீங்கள் உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிணையை அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு இல்லாத திணை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாகற்காய் இருக்குல்ல, அது வந்து கசப்பு தன்மையுடையது, அதனால் அதை கசப்பு காய் அப்படின்னு நம்ம சொல்லாமல் இதுலேயும் ஒரு சீர்மையை எடுத்துக்கிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாகற்காய், அதாவது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு அல்லாத காய், இனிப்பு இல்லாத காய் அப்படின்றத சொல்கிறதுனால தான் இதை சீர்மை மொழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேவா?
அண்ட் தென் அடுத்தது வளமை மொழி. ஸோ தமிழ் வந்து வளமை மொழி அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தொல்காப்பியம், நன்னூல் இந்த மாதிரி இலக்கண நூல்கள் தமிழில் இருக்குது. ஓகேவா? தொல்காப்பியம், நன்னூல் வந்து இலக்கண நூல், இது தமிழில் இருக்குது. எட்டு தொகை, பத்து பாட்டு, இது சங்க இலக்கியங்கள், இதுவும் தமிழில் இருக்குது. திருக்குறள், நாலடியார் இந்த மாதிரியான அறநூல்கள், இதுவும் தமிழில் இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது காப்பியங்கள். ஸோ இதுவும் தமிழில் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னல, இது இதுக்குள்ளேயே நீங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் அப்கமிங் கிளாஸஸில் வர வர நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டைட்டில் இருக்கா, இந்த டைட்டிலை இந்த சாப்டரில் நோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வர கிளாஸஸில் தொல்காப்பியம் பற்றி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. எட்டு தொகையில் என்னென்ன இருக்குன்றத அப்போ மென்ஷன் பண்ணுங்க. இப்போயே எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, தொல்காப்பியம், நன்னூல், எட்டு தொகை, பத்து பாட்டு, திருக்குறள், நாலடியார், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இப்படி இருக்கா? குவெஷனில் கேட்கும்பொழுது எப்படி கேட்பாங்கன்னா, தொல்காப்பியமும் நன்னூலும் என்ன நூல் அப்படின்னு கேட்பாங்க. இலக்கண நூலா இலக்கியம் நூலான்ட்டு நீங்கள் இலக்கண நூலுன்னு போட்டுக்கணும். எட்டு தொகை, பத்து பாட்டு, இலக்கண நூலா இலக்கிய நூலானா இலக்கியங்கள் அப்படின்னு போடணும். திருக்குறள், நாலடியார் அறநூலா இலக்கிய நூலான்னு கேட்டால் அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை இலக்கண நூலாக காப்பியமாக கேட்டால் காப்பியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது, தமிழ் மொழியில் சொல்வளம் அதிகமாக இருக்குது. ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பல நிலைகளை வெவ்வேறு பேரில் சொல்கிறதுக்கான தகுதி தமிழில் இருக்குது. அதை தான் வந்து பூவில் வந்து ஏழு நிலை இருக்குது. அந்த ஏழு நிலையுமே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அரும்பு, செம்மல், வி, அலர், மலர், முகை, முட்டு அப்படின்ட்டு ஏழு இது இருக்குது. அந்த ஸ்டேஜஸை வந்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழுடைய சிறப்புகளை மென்ஷன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அடுத்து, ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு, ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. ஒரே ஒரு எழுத்து பல பொருளையும் குறிக்கும். ஓகேவா? ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. ஒரு சொல்லும் பல பொருளை குறித்து வருது, ஒரு எழுத்தும் ஒரு சொல்லாகி பல பொருள் தருவதும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தமிழில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, மா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மா அப்படின்னா அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள்னா, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்ட்டு பல அர்த்தங்கள் இருக்குது இந்த மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது, வளர்மொழி. தமிழ் வந்து ஒரு வளர்மொழி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுக்கு தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. தமிழுக்கு டேஷ் சிறப்பு பெயரும் உண்டுன்னு கேட்ட ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா முத்தமிழ் அப்படின்னு சொல்லணும். முத்தமிழ்னா என்ன? மூன்று தமிழ், இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். ஓகேவா? இந்த மூன்று தான் வந்து முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அதில் துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் இந்த மாதிரியான கவிதை வடிவங்களும் இருக்குது. கட்டுரை, புதினம், சிறுகதை அப்படின்னு சொல்லக்கூடிய உரைநடை டைப்ஸும் இருக்குது. ஸோ இப்போ அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு இன்னமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறதுனால தான் வந்து தமிழை வந்து வளர்த்தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து இந்த டேப்லர் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. தாவர இலை பெயர்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆள், அரசு, மா, பலா, வாழை. நம்ம என்ன சொல்லுவோம், வாழை இலையை எடுத்துகிட்டு வா, பலா இலையை எடுத்துகிட்டு வா, மா இலையை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்கல்ல, அரச இலையை எடுத்துகிட்டு வா, அந்த மாதிரி தான் வந்து இதை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, அகத்தி, பசலை, முருங்கை, இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கீரைன்னு சொல்லுவாங்க. அகத்தி கீரை கூடு, முருங்கை கீரை கூடு, பசலை கீரை கூடுன்னு சொல்லுவாங்களே அதுதான். அருகு, கோரை, இதை வந்து புல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ஏ அது கோரை புல்லுடாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அருகு, கோரை அப்படின்றத புல் ரகத்தில் சொல்லுவாங்க. நெல், வரகு, இதை வந்து தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லி, மல்லி அப்படின்றத தழை அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லி தழை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து தழைன்னு சொல்லுவாங்க. சப்பாத்தி கள்ளி, தாழை அப்படிங்கிறத மடல்னு சொல்லுவாங்க. கரும்பு, நாணல் அப்படிங்கிறத தோகைன்னு சொல்லுவாங்க. பனை, தென்னை அப்படின்றத ஓலைன்னு சொல்லுவாங்க. ஏ அந்த பல பனை ஓலை கீழே விழற மாதிரி இருக்குது, தென்னை ஓலையை பாரு, தென்னை ஓலையில் தான் வந்து அந்த கீத்து பின்னுவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். கமுகு அப்படின்னா பாக்கு, இதை வந்து கூந்தல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக சாய்ஸஸில் இந்த கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது, புதுமை மொழி. தமிழ் வந்து இத்தனை டைப்ஸ் இருக்குல்ல, வளர்ற மொழி, தொன்மையான மொழி, புதுமை மொழி அப்படின்ற அந்த மாதிரி புதுமை மொழின்னு ஒன்று இருக்குது. புதுமை மொழினா நிறையா வார்த்தைகள், இப்போ இந்த இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்னா புலனம், இன்டர்நெட்டு இணையம், ஃபேஸ்புக்கு முகநூல், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தேடுபொறி,
சர்ச் இன்ஜின், தொடுதிரை, டச் ஸ்க்ரீனு, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர், செய்தித்தாள், டெலிவிஷன், தொலைக்காட்சி, ரேடியோ, வானொலி, இந்த மாதிரியான வார்த்தைகள், இதெல்லாம் வந்து தமிழில் வந்து புதுமையான எவ்வளோ டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து தமிழில் வார்த்தைகள் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த புதுமை மொழியில் சொல்கிறாங்க. அண்ட் தென் அறிவியல் தொழில்நுட்ப மொழி. ஸோ அறிவியல் தொழில்நுட்ப மொழியில் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டில் நிறையா லாங்குவேஜுக்கு வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து நம்பர் டைப்லலாம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பட் தமிழில் அதுக்குமே வந்து ஒரு நம்பர் இருக்குது. ஸோ தமிழ் எண்கள் நிச்சயமாக கேள்விகளில் இதை கேட்பாங்க. ஸோ நம்பர் டைப்பில் இருந்ததாக தான் அது வந்து கணினி மொழிக்கு வந்து ஒரு சூட்டபிளான ஒரு லாங்குவேஜாக இருக்கும். தமிழ் வந்து கணினி மொழிக்கும் சூட்டபிளான லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எண்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1-10 வரைக்கும், இப்போ 1 வந்து கா அப்படின்னு அர்த்தம், 10 வந்து பாருங்கள் கா பக்கத்தில் ஒரு 0 போட்ட மாதிரி சின்னதாக இருக்குது, அது வந்து 10. ஸோ 1, 10 நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து 2 வந்து அதே 2 டைப்பில் ஊ டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. 3 வந்து ஞா அப்படின்ற டைப்பு, 4 வந்து சா, 5 வந்து ரூ, 6 வந்து சா போட்டு 2 கோடு போட்ட மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த கூ டைப்பில் இருக்குல்ல, அது வந்து 9 வந்து கூ முழுமை பெறாமல் அந்த பாதியில் கட்டான கூக்கும், 6 அந்த சூ போடுறதுக்கான 2 கோடு போட்ட மாதிரியும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 8 வந்து ஆ அப்படின்றத கொடுத்துருக்காங்க, 7 ஏ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வகையில் மனப்பாடம் பண்ண தோணுதோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் 1, 10 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1 கா 10 கா போட்டு ஒரு சைபர் போட்டால் போதுமானது. அண்ட் தென் அடுத்தது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே சில சொல்லு வந்து தமிழில் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறாங்க. இதுவும் கேள்விகளில் கேட்டால் கேட்கலாம். அந்த சொல் என்ன, அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்பீடாக படிக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. வேளாண்மை அப்படிங்கிற சொல் கலித்தொகையில் இருக்குது, திருக்குறளில் இருக்குது. உழவர் அப்படிங்கிற சொல் நற்றிணையில் இருக்குது. பாம்பு அப்படிங்கிற சொல் குறுந்தொகையில் இருக்குது. வெள்ளம் அப்படிங்கிற சொல் பதிற்றுப்பத்தில் இருக்குது. முதலை அப்படிங்கிற சொல் குறுந்தொகையில் இருக்குது. கோடை அப்படிங்கிற சொல் அகநானூரில் இருக்குது. உலகம் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படையில் இருக்குது. மருந்து அப்படிங்கிற சொல் அகநானூறு, திருக்குறளில் இருக்குது. ஸோ எங்கெங்கே எது எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து, ஊர் அப்படிங்கிறது தொல்காப்பியம் அகத்திணையில் இருக்குது. அன்பு அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் கலவியல் திருக்குறளில் இருக்குது. உயிர் அப்படிங்கிறது தொல்காப்பியம் திருக்குறள் கிளவியாக்கமில் இருக்குது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறளில் இருக்குது. மீன் அப்படிங்கிறது குறுந்தொகையில் இருக்குது. புகழ் அப்படிங்கிறது தொல்காப்பியம் வேற்றுமையில் இருக்குது. அரசு அப்படிங்கிறது திருக்குறளில் இருக்குது. செய் அப்படிங்கிறது குறுந்தொகையில் இருக்குது. செல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் புறத்திணையல், இதில் வந்து செய் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் தென் அடுத்தது, பார் அப்படிங்கிறது பெரும்பாணாற்று படையில் இருக்குது. ஒழி அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்குது கிளவியாக்கம். முடி அப்படிங்கிறது தொல்காப்பியம் வினையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இத்தனை சொல்லும் 2000 வருஷத்துக்கு முன்பில் இருந்தே இருந்திருக்கு. அது எந்தெந்த எதில் இருக்குது, திருக்குறளில் இருக்கா, தொல்காப்பியத்தில் இருக்கிறா, பெரும்பாணாற்று படை, இந்த மாதிரி எது இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சாய்ஸஸில் இது கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போது புக் பேக் ஆன்சர்ஸ். ஓகேவா, புக் பேக்கில் ஃபஸ்ட்டு தொன்மை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா, ஏ புதுமை, பி பழமை, சி பெருமை, டி சீர்மை. அப்படின்னா தொன்மை அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி பழமை தான் சரியான விடை. இடப்புறம், இடப்புறம் இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா இடம் கூட்டல் புறம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுதான் இடப்புறம். சீரிலமை அப்படிங்கிறத பிரித்து எழுதுனா என்னென்னு வரும்னா சீர்மை கூட்டல் இளமை. ஸோ சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்கிறது தான் வந்து சீரிலமை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அடுத்தது, சிலம்பு கூட்டல் அதிகாரம், இதை பிரித்து எழுதணும்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு கிடைக்கும். கணினி கூட்டல் தமிழ், இதை சேர்த்து எழுதணும்னா கணினி தமிழ், ஒரு இத்தை வந்து நீங்கள் நடுவில் ஆட் பண்ணிக்கணும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், யார் பாடினது, பாரதியாரா, பாரதிதாசனாலே கன்ஃபியூஷன் வந்துடும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், இது ஏன் பாரதியார் சொல்கிறாருன்னா அவர் நிறையா லாங்குவேஜ் படிச்சிருக்கிறாரு, அந்த நிறையா லாங்குவேஜ் படித்ததில் தமிழ் மொழி தான் பெஸ்ட்டு, சூப்பராக இருக்குது, இனிமையான மொழி அப்படின்ட்டு பாரதியார் சொல்கிறாரு. மா அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ மாவுக்கு 4 ஆப்ஷனை விட நிறையா ஆப்ஷனே வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதில் எது பொருந்தும்
ஏ மாடம், பி வானம், சி விலங்கு, டி அம்மா. ஸோ மா அப்படின்னா விலங்கு அப்படின்னும் அர்த்தம். ஸோ அதனால் மாக்கு நிறைய அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் அடுத்தது கோடிட்ட இடம். கோடிட்ட இடம்ல நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ் மொழி. ஸோ மொழி தான் வந்து நம்ம சிந்தித்ததையும் சிந்தித்ததை வெளிப்படுத்துறதுக்கும் உதவுவது. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆப்வியஸாக தொல்காப்பியம் தான் சரியான விடை. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அது எந்த அடிப்படையில் இருக்கணும்னா எண்கள் அடிப்படையில் இருக்கணும். ஸோ தமிழில் எண்களும் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, அந்த 1 to 10 வரைக்கும் பார்த்தோம்ல, 1 to 10 போட்டு பக்கத்தில் ஒரு சைபர் மாதிரி போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து தமிழ் எழுத்துக்கள். நடுவில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் அடுத்தது சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. இதெல்லாம் கேட்க போகிறதில்ல, பட் தனிச்சிறப்பு நாள்தோறும் ஏதோ தமிழ் தனிச்சிறப்பு வாய்ந்த மொழி, நாள்தோறும் நான் தமிழ் படிப்பேன், அந்த ஏதோ ஒன்று எழுதுறது நமக்கு அது தேவையில்லை. குருவினா, தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? அதுவும் நீங்கள் ஏன் மூத்த மொழினா தமிழ் இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது, வளர்கிற மொழி, அந்த மொழி, பழைய மொழி, இதோ அதுவும் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம், நமக்கு வந்து தேவையில்லை. நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்கள் எழுதுக. ஸோ காப்பியம்னா என்ன, இலக்கண நூல்னா என்ன, இலக்கிய நூல்னா என்ன, அறம் நூல்கள்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம், பார்த்துக்கோங்க. சிறுவினா, அக்ரிணை, பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது? நம்ம பார்த்தோம்ல பாகற்காய் கசக்கரைக்காயின்னு சொல்லாமல் அது எப்படி சொன்னாங்க, அக்ரிணை அதை எப்படி சொல்கிறாங்க, உயர்த்திணைக்கு உயர்வு தாழ்வுன்னு சொல்லாமல் அது அக்ரிணை அப்படின்னு சொல்லி எப்படி பிரித்து சொல்கிறாங்க, அதுதான் இது. தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. இதுவும் நீங்கள் படித்த வரைக்கும் பார்த்து எழுதிடலாம், தமிழில் இவ்வளோ ஸோ அண்ட் ஸோ டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகள் எழுதுக. எல்லாமே ஒன்று தான், எழுதிக்கலாம். சிந்தனை வினா, தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றி உங்கள் கருத்தியாது? அப்புறம் தமிழ் மொழி வளர்மொழி என்பதனை உணர்கிறீர்களா? காரணம் தருகு. ஸோ இது எதுவுமே நமக்கு வரப்போகிறது இல்லை, ஆனாலும் இது என்ன அப்படிங்கிறது நம்ம படித்த இதிலிருந்து தான் வந்து சுற்றி சுற்றி வரப்போகுது. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.